எல்லாரும் நோட்ல எழுதியா? சரி, நம்ம ஐந்தாம் வகுப்பு தமிழ் பாட்டு படிப்போம். போன வகுப்புல எல்லாருக்கும் பாடல் கற்பிச்சே, ஞாபகம் இருக்கா? கல்வியே தெய்வம் அப்படிங்கிற தலைப்புல பாடல் கற்பிச்ச ஞாபகத்துல அதோடைய தொடர்ச்சியை இன்னைக்கு படிப்போம். ஆசிரியர் பாடலை வாசிக்கிறே பாரு. கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும், வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் வேணியில் கூறும், விண்ணையும் அழகிட வைக்கும் நம்மை விடியலாய் எழுதிட வைக்கும், திண்மையும் வசப்பட வைக்கும் மனதில் தெளிவினை தெளிவிட வைக்கும். ஆசிரியர் பாடலை பாடல வாசுறேன் பாத்தியா? இதனுடைய பொருளை சொல்றேன் கவனி. கற்றிட கற்றிட யாவும் நல் கணக்கென நெஞ்சில் கூடும். கற்றிட அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா படித்திட. இப்போ நாம தொடர்ந்து படிச்சாதான் நம்மளுக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். வெற்றிகள் ஆயிரம் சேரும் புகழ் வெளிச்சமும் மேனியில் ஊறும். புகழ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பெருமை. வெற்றி அப்படின்னா என்ன எதிர்ச்சொல்னா தோல்வி. நாம தொடர்ந்து கல்வி கற்பதனால நமக்கு பல வெற்றிகள் புகழும் நமக்கு கிடைக்கும். விண்ணையும் அளந்திட வைக்கும் நம்மை விடியலா எழுந்திட வைக்கும். விண் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா வானம், சரியா? நாம தொடர்ந்து நல்லா கல்வி கற்றாதான் நம்ம விண்ணை அளந்திட முடியும். நல்ல புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கும். திண்மையும் வசப்பட வைக்கும் மனதிற்கு தெளிவினை செலுத்திட வைக்கும். திண்மை அப்படின்னா என்ன அப்படின்னா வலிமை, சரியா? நாம நல்ல கல்வி கற்றோம்னா நமக்கு நல்ல வலிமை கிடைக்கும், நம்மளுக்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும், நல்ல தெளிவான அறிவு நம்மளுக்கு கிடைக்கும். அதனால நாம எல்லாரும் கல்வி கற்றிட வேண்டும். புரிஞ்சிச்சா இந்த பாடல்? எல்லாருக்கும் புரிஞ்சிச்சா இந்த பாடலை? எல்லாரும் படிச்சு எழுதிட்டு வரணும்.